அனைவருக்கும் வணக்கம் விபி நவி கிரியேஷன்ஸ் எஜுகேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் போன வீடியோவில் மேக்ஸ் டேபிள்ஸு டூ த்ரீ ஃபோர் அதாவது செகண்ட் டேபிள் தேர்ட் டேபிள் ஃபோர்த் டேபிள் பசங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக தர முடியுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் இப்போது அஞ்சாவது வாய்ப்பாடு பார்க்கலாம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரிமைனிங் டேபிள்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ அஞ்சாம் வாய்ப்பாடு பார்த்துடலாம் வாங்க இங்கேயும் நம்ம வந்து பத்து பாக்ஸ் போட போகிறோம் ஒவ்வொரு ரோலையும் அஞ்சு பாக்ஸு போட்டுக்கலாம் ஃபஸ்ட் ரோலை அஞ்சு பாக்ஸு செகண்ட் ரோலில் அஞ்சு பாக்ஸ் இது அஞ்சாவது வாய்ப்பாடுக்கு நம்ம வந்து எழுதுன நம்பர் எதாவது நார்மலாக ரெண்டாவது வாய்ப்பாடுக்கு நம்ம ரெட்டைன்கள்லாம் எழுதிக்கிட்டே இருந்தோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு அதுக்கப்புறம் ஜீரோன்னு ஆனால் இங்கே வந்து அஞ்சாவது வாய்ப்பாடுக்கு நம்ம எழுத போகிற நம்பர் இதுதான் அஞ்சு ஜீரோ இதே தான் மாற்றி மாற்றி எழுத போகிறோம் அஞ்சு ஜீரோ அஞ்சு இங்கே அஞ்சு எழுதியிருக்கிறதுனால அடுத்து ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்புறம் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஸோ அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோன்னு மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறோம் சரிங்களா மேலே எழுதியிருக்க மாதிரி அப்படியே கீழே எழுதலை நம்ம இதோட தொடர்ச்சியாகவே எழுதியிருக்கோம் அஞ்சு இங்கே அஞ்சில் முடிகிறதுனால அப்புறம் ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் எழுத போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஜீரோ எழுதிட்டு இங்கே இதோட பேட்டன் நான் எப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஜீரோ அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நம்பருக்கு அது ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு நம்பர் வந்து வரும் ஒன் வந்து டூ டைம்ஸ் வரும் அப்புறம் ரெண்டு நம்பருக்கு ஒரே நம்பர் வரும் ஒன் டூ டைம்ஸ் வரும் டூ டூ டைம்ஸ் வரும் அதுக்கப்புறம் த்ரீ டூ டைம்ஸ் வரும் ஃபோர் டூ டைம்ஸ் வரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைவ் ஸோ இதுதான் இங்கே பேட்டன் எழுதலாமா ஃபஸ்ட்டு ஜீரோ அதுக்கப்புறம் ஒன் ஒன் அதுக்கப்புறம் டூ டூ அதுக்கப்புறம் த்ரீ த்ரீ அப்புறம் ஃபோர் ஃபோர் அப்புறமா ஃபைவ் கடைசியாக ஸோ இப்போ பாருங்கள் அஞ்சாவது வாய்ப்பாடு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு பத்து அஞ்சு மூணு பதினஞ்சு அஞ்சு நாலு இருபது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு ஆறு முப்பது அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு அஞ்சு எட்டு நாற்பது அஞ்சு ஒன்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு பத்து அன்பது ஐம்பது ஸோ பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னால் ஈஸியாக இருக்கும் அந்த ஐந்தாம் வாய்ப்பாடு அவங்க மனசில் ரொம்ப ஈஸியாக பதியும் எந்த மாதிரி எழுதிட்டு அவங்க அதுக்கப்புறமா மெமரைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஆறாம் வாய்ப்பாடு போகலாமா ஆறாம் வாய்ப்பாடு எப்படின்னா நம்ம வந்து ரெ நாலாம் வாய்ப்பாடு எப்படி எழுதணும் எம் போட்டு அது வழியாக இது பண்ணணும் இப்போது நாலாம் வாய்ப்பாடு எப்படி இது பண்ணணும் இந்த அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு போய் பார்த்துக்கலாம் ஸோ ஆறாம் வாய்ப்பாடு வந்து ஜஸ்ட் எம்மோட ரிவர்ஸு டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ போட்டுக்கோங்க அங்கே நாலாம் வாய்ப்பாடில் எம் போட்டிருப்போம் எம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்பர் ஆரம்பிச்சிருப்போம் ரெட்டைன்கள் தான் ஆரம்பிச்சிருப்போம் இப்போ அதே மாதிரி இங்கே எப்படி பண்ணுறோன்னா ரெண்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னா நம்ம டப்ளியூ எங்கே ஆரம்பித்தோம் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்தோம் ஸோ ரெண்டு நாலு அது வழக்கமாக வந்து எம்கு எப்படி ஆரம்பித்தோம் நாலாம் வாய்ப்பாடுக்கு நம்ம வந்து எம் போட்டு எம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அதுக்கே நம்பர் போட்டோம் ரெட்டைன்கள் அதே மாதிரி தான் இங்கே நம்ம டபிள்யூ போட்டுட்டு டபிள்யூ எங்கேருந்து ஆரம்பிக்குமோ அங்கேருந்து நம்பர்ஸ் போடுவோம் ரெண்டு நாலு ரெட்டைன்கள் அதுக்கப்புறம் ஆறு எட்டு வழக்கமாக ஆறுக்கப்புறம் ஆறு வந்து இங்கே தான் கேவ் வருது அதுக்கப்புறம் தான் மேலே போகிறோம் எம்மில் வந்து நம்ம ரெண்டு நாலு ஆறு எட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் பத்துக்கு ஜீரோ போடுவோம் ஆனால் இங்கே ஒரு சின்ன மாற்றம் டபிள்யூக்கு இங்கே ஆறு போட்டுட்டே அதுக்கப்புறமும் இங்கே எட்டு போட்டு கீழே ஜீரோ போடுறோம் ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டு நாலு நாலுலேருந்து இருந்து இங்கே ஆறு இங்கே தான் எட்டு வரணும் ஆனால் நம்ம எம்முக்கு நாலாவது வாய்ப்பாடுக்கு மாற்றி போட்டிருப்போம் கரெக்டாக அந்த இதுக்கேற்றப்பில் இது எங்கே போகுது இந்த கவு அதுக்கப்புறம் கீழே வருது இங்கே எட்டு இங்கேருந்து மேலே போடுறதுனால இங்கே எட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜீரோ போட்டிருப்போம் ஆனால் ஆறாம் வாய்ப்பாடுக்கு இங்கே ஆறு போட்டு இங்கே மேலே எட்டு போட்டு கீழே தான் ஜீரோ போடுறோம் இப்போது பத்துக்கு பதிலாக ஜீரோ போடுறோம் சிங்கிள் டிஜிட் போடுறோம் ஜீரோ யூனிட் பிளேஸ் இப்போது எல்லா நம்பருக்கும் முன்னாடி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போது அங்கே வந்து மேலேருந்து இருந்து ஆரம்பிச்சிருப்போம் நாலாவது வாய்ப்பாடில் இப்போது ஆறாவது வாய்ப்பாடில் நடுவில் ஆரம்பிக்கிறோம் நடுவில் எப்படி ஆரம்பிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஜீரோவில் ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் சேம் ஒன் வரும் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இங்கே மூணு இங்கே மூணில் முடிகிறதுனால திரும்ப நம்ம வந்து நாலாவது வாய்ப்பாடுக்கு கார்னரில் ஆரம்பிச்சிருப்போம் மேலே டாப்பில் ஆரம்பிச்சிருப்போம் அதனால் திரும்ப அடுத்த எம்முக்கும் டாப்லேயே ஆரம்பிப்போம் ஆனால் இங்கே நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணோம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஜீரோ இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஸோ இந்த மூணு அப்படியே இங்கே கண்டினியூ ஆகும் மிடில தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே அதுக்கப்புறம் மூணுக்கு அப்புறம் இங்கே நாலு இங்கே நாலு அதுக்கப்புறம் இங்கே அஞ்சு இங்கே ஆறு இங்கே எப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஜீரோக்கு அப்புறம் ஜீரோக்கு அடுத்த நம்பர் ஒன் போட்டோம் அதே மாதிரி இங்கே மூணு மூணுக்கு அடுத்த நம்பர் நாலு போட்டோமா அதுக்கப்புறம் இங்கே அஞ்சு இங்கே ஆறு இங்கே எப்படி ஜீரோ இங்கே ரெண்டு நம்பர் ஒன்று அதுக்கு அடுத்த நம்பர் ரெண்டு மூணு அதே மாதிரி இங்கே மூணில் ஸ்டாப் பண்ணதுனால இங்கே மூணில் ஆரம்பிச்சிருக்கோம் மூணு இந்த ரெண்டுக்கும் நாலு அதுக்கப்புறம் கீழே அஞ்சு இங்கே ஆறு இப்போ பாருங்கள் ஆறாவது வாய்ப்பாடு ரெடியாக இருக்குது ஆறு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஆறு மூணு பதினெட்டு ஆறு நாலு இருபத்தி நாலு ஆறு அஞ்சு முப்பது ஆறு ஆறு முப்பத்தாறு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஆறு பத்து அறுபது ஸோ ஆறாம் வாய்ப்பாடு பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு ஸோ ஏழாம் வாய்ப்பாடு எடுத்து பார்க்கலாமா ஸோ ஏழாம் வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப ஈஸி ஏழாம் வாய்ப்பாடும் நம்ம மூன்றாம் வாய்ப்பாட்டுக்கு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க மூன்றாம் வாய்ப்பாடுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் மூன்றாம் வாய்ப்பாடுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிருப்போம் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் இங்கே இருந்து ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் இங்கே ஏழாம் வாய்ப்பாடுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அங்கே வந்து லெஃப்ட் சைடில் கீழே இருந்து ஆரம்பிச்சிருப்போம் இங்கே இப்போ ரைட் சைடில் டாப்பில் மேலேருந்து கீழே வரும் சரிங்களா ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் திரும்பவும் மேலேருந்தே தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல ஒன் டூ த்ரீ திரும்பவும் மேலே நாலு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் மேலே இருந்து தான் ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா இப்போது அங்கே வந்து ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஜீரோ கொடுத்துருப்போம் செகண்ட் ரோ ஒன் டூன்னு கொடுத்துருப்போம் ஆனால் இங்கே இப்போது ஃபஸ்ட் ரோக்கு என்ன நம்பர் கொடுக்க போகிறோங்கிறத இங்கே பார்க்கலாம் ஜீரோ ஒன் டூ டூவில் முடிகிறதுனால அடுத்து நம்ம டூ அப்படியே டூவில் ஆரம்பிக்கிறோம் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் ஃபோரில் இங்கே முடியறதுனால இங்கே ஃபோரில் ஆரம்பித்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பர் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ரோவில் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஜீரோ இங்கே எழுதிக்கோங்க ஒன் இங்கே எழுதிக்கோங்க டூ இங்கே எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் செவன் டேபிள் ரெடி ஆயிடுச்சு செவன் ஒன்ஸ் ஆர் செவன் செவன் டூ சார் ஃபோர்ட்டீன் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் செவன் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி டூ செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ ஸோ ரொம்ப ஈஸியாக ஏழாம் வாய்ப்பாடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து எட்டாம் வாய்ப்பாடு ஒன்பதாம் வாய்ப்பாடு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி எட்டாம் வாய்ப்பாடும் ஒன்பதாம் வாய்ப்பாடும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ எப்படின்னா அதை பார்க்கலாம் மற்ற வாய்ப்பாடை கம்பேர் பண்ணுறப்ப எட்டாம் வாய்ப்பாடு ஒன்பதாம் வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஜீரோவில் இருந்து ஆரம்பிச்சுக்கலாங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் எழுதிக்கலாமா இப்போ ஃபோர் வரைக்கும் எழுதிட்டு திரும்ப அடுத்த ஒரு செட் இப்போ அஞ்சு நம்பர் மேலே எழுதியிருக்கோமா அடுத்த அஞ்சு நம்பர் கீழே எழுதப்பறம் இங்கே ஃபோரில் முடித்ததுனால அடுத்து ஃபோர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போது கீழே ஒரு அஞ்சு நம்பர் மேலே ஒரு அஞ்சு நம்பர் கரெக்டாக இருக்கா இப்போது இந்த மேலே ஒரு ரெண்டு பேட்சாக பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு பேட்சு செகண்ட் பேட்ச் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேச்சில் கீழே இருந்து ஆரம்பிக்க போகிறோம் நம்பர் எப்படி ஆரம்பிக்க போகிறோம்னா ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அதாவது ரெட்டைன்கள் ஜீரோவில் ஆரம்பித்து ரெண்டு நாலு ஆறு எட்டு எல்லா ரெட்டைன்கள் எழுத போகிறோம் அதே மாதிரி இங்கே ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு அவ்வளோதாங்க எட்டாம் வாய்ப்பாடு எட்டு ஒன்று எட்டு எட்டு ரெண்டு பதினாறு எட்டு மூணு இருபத்தி நாலு எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு எட்டு அஞ்சு நாற்பது எட்டு ஆறு நாற்பத்தெட்டு எட்டு ஏழு ஐம்பத்தாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு எட்டு பத்து எண்பது அவ்வளோதாங்க எட்டாம் வாய்ப்பாடு முடிஞ்சது அடுத்து ஒன்பதாம் வாய்ப்பாடு பார்க்கலாமா ஒன்பதாம் வாய்ப்பாடு ஒன்பதாம் வாய்ப்பாடு இதை விட ஈஸிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நம்பர் எழுதிக்கலாமா ஜீரோலேருந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோவில் இருந்து ஒன்பது வரைக்கும் நம்பர் எழுதிருக்கிறாங்க இப்போ அதே ஜீரோவில் இருந்து ஒன்பது வரைக்கும் நம்பரை கீழேருந்து மேலே ரிவர்சில் எழுத போகிறோம் அவ்வளோதான் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்போ பாருங்கள் ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ஒன்பது நாலு முப்பத்தாறு அஞ்சு நாற்பத்தஞ்சி ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்பது பத்து தொண்ணூறு அவ்வளோதாங்க ஒன்பதாம் வாய்ப்பாடு முடிஞ்சுது ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயன்படுற விதத்தில் இருக்குன்னு நம்புகிறேங்க அடுத்து இனிமேல் வந்து பசங்களுக்கு ஒன்பதாம் வாய்ப்பாடு வரைக்கும் புரிஞ்சிச்சுனாலே ரொம்ப ஈஸி தான் பத்தாம் வாய்ப்பாடு பசங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை வந்து நம்ம இதுக்காக ஷார்ட்கட் எதுவுமே இப்போ சொல்லித்தரணுன்னு அவசியம் இல்லை அடுத்து பதினொன்றாம் பயப்பாடு பன்னிரெண்டாம் வாய்ப்பாடு அந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுச்சு அதை வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம்